நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அதை சொல்கிறேன் நம்ம என்ன சென்ன சுவாசிக்குமா என்ன வசனம்னா தீர்க்கதரிசனம் சங்கீதம் சங்கீதம் 9:9 என்ன சுவாசிக்குமா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்பட்ட காலங்களில் அவரே தஞ்சமானவர் அப்பனா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் நம்ம படிக்கணும் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் அப்பனா சிறுமைனா என்னது சிறுமை சிறுமைனா அதாவது கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் சிறுமையை சொல்லுவாங்க கஷ்டம் அந்த கஷ்டம் வந்து ஒரு பாவம் அப்படிதானே கஷ்டம் வந்து ஒரு சாபம்னு சொல்லுவேன் சாபம் அந்த கஷ்டம் இப்பனா கஷ்டத்துல இருக்கிற சிறுமைப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு கஷ்டத்துல சில பேர் என்ன பார்த்துக்கணும் ஜனங்களுக்கு சில பேர் கஷ்டத்துல இருக்கீங்க தொழில கஷ்டத்துல இருக்கீங்க படிப்புல கஷ்டத்துல இருக்கீங்க வேற பிசினஸ்ல பஸ்ட்டு கஷ்டத்துல இருக்கீங்க வேற ஆஃபீஸ்ல ஏதாவது கஷ்டத்துல இருக்கீங்க வேற வீட்டுல ஏதாச்சும் கஷ்டத்துல இருக்கீங்க மாதிரி ஏகப்பட்ட வேலையிலும் நம்ம என்ன செய்வோம் ஒரு ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருப்போம் கஷ்டத்துல அப்படிதானே கஷ்டத்துல இருப்போம் அந்த கஷ்டத்துப்பட்ட ஜனங்களுக்கு ஏசு பண்ண சொல்றார் நான் வந்து கர்த்தர் அடைக்கலமானவர் கர்த்தர் அடைக்கலமானவர் வேற எந்த மனுஷனோ எந்த ஃப்ரெண்டோ எந்த உறவினர்களோ எந்த சொந்தக்காரங்களோ உங்களுக்கு என்ன செய்வாங்க அடைக்கலமா இருக்க மாட்டாங்க கர்த்தர் மட்டும் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாங்க அடைக்கலாம் என்னது அடைக்கலனா துணை அதாவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சொல்லலாம் அடைக்கலாம் இந்த ராஜாக்கள்லாம் முதல் காலத்துல அடைக்கலம் யூஸ் பண்ணுவாங்கல்ல எதுக்கு அவங்களும் பாதுகாப்பு அடைக்கலன்னா ஒரு ராஜா யூஸ் பண்ணதுன்னா அது எதிரிகள் அந்த கத்தியாலோ ஈட்டியாலோ தாக்கும் போது அடிச்சவங்க இந்த அடைக்கிறத வச்சு அவங்க பாதுகாப்பாங்க அதே மாதிரிதான் நம்மளுக்கு கத்தியோ ஈட்டியோ மெமுண்டோ எதுவுமே நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆண்டவர் மட்டும்தான் நம்ம பாதுகாப்பு ஆண்டவர் மட்டும்தான் துணை வேற யாரும் துணை இருப்பாங்களா கொஞ்ச நேரம் இருப்பாங்க துணை அதுக்கடுத்து பாபா எனக்கு போயிட்டே இருப்பாங்க ஆனா ஏசப்பா நீங்க இருக்கிற காலங்களும் நீங்க 100 வருஷம் வாழ்ந்தாலும் ஏசப்பா உங்க கூடயே இருப்பாங்க உங்க இதுக்குள்ளேயே இருப்பாங்க அதை நோக்கேன்னு இருப்பாங்க அதாவது அடைக்கலமானவன்னா துணை இருக்கிறது அவங்க பாதுகாக்கிறது உங்களை அன்னைக்கு கஷ்டத்துல இருந்து ஏசப்பா விடுவிச்சு இன்னைக்கு அவங்க பாதுகாக்க போறாங்க நீங்க பயப்படாதீங்க எதுவும் பழங்காதீங்க ஏசப்பா உங்களை கஷ்டத்துல இருந்து விடுவிச்சு உங்களை ஏசா பாதுகாப்பாங்க அதுக்கடுத்து அது மாதிரி பார்த்தா கஷ்டத்துல வரும்போது ஏசப்பா உங்களுக்கு அடைக்கலாம் நம்ம சத்துரு உங்களுக்கு கஷ்டத்துக்கு என்னதான் பண்ணணும் என்னதான் பண்ணணும் என்னதான் விளைவிக்கணும் அப்படி ஓட்டில் கேப் குறைக்கும் போது நம்ம நினைச்சிருவோம் வச்சுருவோம் ஆனால் ஆண்டவை வந்து நமக்கு அடைக்கலாம் அப்படிதானே அடைக்கலாம் அடைக்கலாம் ஏசப்பட்டாங்க அதனால நம்ம என்ன கூட பயப்படக்கூடாது ஓகே அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் போட்டிருக்கு நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தஞ்சமானவர் அப்பனா இந்த காலத்திலும் இந்த காலகட்டத்திலும் நம்ம செய்வோம் நெருக்கப்படுவோம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா எல்லா தொழிலையும் எல்லா படிப்புலையும் நெருக்கம் எல்லா பிஸ்னஸ் வேலையிலும் எல்லா ஆஃபீஸ் வேலையிலும் எல்லா வீட்டுலையும் ஒரு நெருக்கம் இருக்கும் ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்காது அப்படிதானே வேலை எங்கே தான் தேடி போயிட்டோம் இப்படிப்பட்ட நெருக்க காலங்களில் ஏசப்பட்ட சொல்லுங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுங்கன்னா தஞ்சமானவர் சொல்லுது கர்த்தர் நம்ம தஞ்சமானவர் அப்பனா தஞ்சமானவன்னா என்ன தெரியுமா ஒரு தஞ்சம் இதுவும் துணை தான் சொல்லலாம் துணைதான் இதுவும் துணைதான் நம்மளுக்கு தஞ்சமானவர் இந்த நெருக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலும் அவர் நம்மளுக்கு தஞ்சமானவர் அப்ப நான் தஞ்சம்னா துணைதான் இதுவும் துணைதான் அதே துணைதான் இது துணைதான் அதனால அது வந்து பாதுகாப்பு சொல்லலாம் இதுதான் துணை அது பாதுகாப்பு இது துணை அப்பனா அந்த அதாவது நீ கஷ்டத்துல இருக்கும்போது அது சத்துல இருந்து விடுவீங்கன்னா அது பாதுகாப்பு அடைக்கலாம்
இந்த நெருக்கப்பட்ட காலங்களில்னா அது வந்து என்னதுமா துணை. அது நெருக்க காலங்களே உங்களுக்கு வந்து ஏசப்பதான் துணை நிற்கும். அது எந்த மனுஷனோ எந்த ஃப்ரெண்டோ எந்த உறவுகளோ எந்த சொந்தக்காரங்களோ உற்சார் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்களோ அவங்க சொன்னவங்களோ அவங்களுக்கு துணை கிடையாது, அதாவது தஞ்சம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் மட்டும் தான் தஞ்சம். இந்த நெருக்கப்பட்ட காலங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, பயப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வந்து ஏசப்பவன் துணை நிற்க போகிறாங்க, ஆண்டவர் கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்க போகிறாங்க. நீங்கள் பயப்ப எதுக்கும் கலங்காதீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க போகிறாங்க. ஓகே, அது தஞ்சம். நீங்கள் ஏசப்பதான் உங்களுக்கு தஞ்சம். நீ சொல்லுங்க, எனக்கு ஏசப்ப தான் தஞ்சம். ஆமாம், எல்லாம் விசுவாசம் சொல்லணும். ஏசப்பா தான் தஞ்சம், வேறு யாருமே தஞ்சம் இல்லை. ஏசப்பா தஞ்சம், அவர் வந்து நெருக்க காலங்கிறது நீ ஒரு ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்படி தானே, நீங்கள் நெருக்கப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க, வேறு வியாதிப்பட மாட்டீங்க, எதுவுமே விட மாட்டீங்கன்னா ஆண்டவர் அது வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏசுமான சொன்னாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்கன்னா நான் தான் உனக்கு வந்து நான் தான் உனக்கு வந்து பாதுகாப்பு அடைக்கலாம். நீ நெருக்கத்தில் இந்த காலம் நெருக்கமாக இருக்கியா, பயப்படாத. இன்னைக்கு நான் தான் உனக்கு துணை, அதாவது தஞ்சம். ஓகே ஓகே, எல்லா விசுவாசிங்கன்னா இந்த வசனம் சொல்லி எல்லாரும் யாரும் கேட்டு சொல்லி விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் நடக்கும். ஓகே ஓகே, ஜெபிப்போம். என் ஏசு காலத்தப்ப இந்த காலை வழியை இந்த வசனத்து போய் பார்த்து கொஞ்சம் இருக்குது. அவங்களுக்கு வந்து சில அவங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்காங்க ஏசப்பா, அந்த சிறுமையாக இருப்பாங்க, சிறுமைப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏசப்பா. ஈடுபட்ட ஜனங்களுக்கு நீ வந்து ஒரு பாதுகாப்பாக இருங்க ஏசப்பா, அது அடைக்கலமாக இருங்க ஏசப்பா. ஒரு ஒப்புடுவோம், நீங்கள் தான் விஷயம் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் தான் புஸ்தகம் எதுவும் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த மாதிரி இப்போவுமே அவங்களுக்கு ஒரு அந்த பாதுகாப்பு கிடைக்கிற விஷயம் ஏசப்பா, அடைக்கலாம் ஒரு வேணேசம். இந்த காலத்தில் அவங்க சில கஷ்டத்தில் இருந்து சாப்பாடெல்லாம் இருக்காங்க, அவங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் தொழில் லாஸு, படிப்பில் லாஸு, எல்லாம் வேணாக போச்சு, எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சில இருப்பாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை இருந்தால் அவங்க பாதுகாப்புங்க ஏசப்பா. அந்த கஷ்டத்துலேருந்து பாதுகாங்க, சாப்பிட்டா எந்த வழியினாலும் வரும் ஏசப்பா. ஏழு வழியாக வந்தவன் ஒரு வழியாக ஓடும் ரசனை சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த மாதிரி நீங்கள் இந்த சாத்தான் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஏழு வழியாக வந்தாங்க, ஒரு வழியாக உடைக்கிற விஷயங்க ஏசப்பா. இதை ஒப்போடு பாதுகாப்பாக அங்கே அடைக்கலமாக இருக்கிற விஷயங்க ஏசப்பா. அதை பார்த்து நெருக்கத்தில் இருக்கணும் உங்கள் தஞ்சை தண்ணி ஏசப்பா. அந்த நெருக்க காலங்களையும் திருப்பட்ட ஜனங்களுக்கு நெருக்கம் இருக்கும், செலவில் வீட்டில் தொழில் எல்லா வேலையும் நெருக்கம் ஏசப்பா. இதுக்கு இருக்கும் அந்த நெருக்கத்தை வந்து நீங்கள் தான் மாச்சு போடணும் ஏசப்பா. எந்த மனிதனாலும் மாச்சு போட முடியாது, உமாதமே கூட ஏசப்பா. நீ மாச்சு போடுங்க ஏசப்பா, அவங்க தஞ்சமாக துணையாக இருங்க ஏசப்பா. ஒருத்தர் ஒப்படுவோம், நீ துணை நிற்கிறதே இருக்குது ஏசப்பா. அது மாதிரி நீ துணை இல்லைங்க அப்பா, அவருக்கு ஒரு தஞ்சமாக இருங்க ஏசப்பா. நெருக்கப்பட்டவங்களும் அவங்க ஒரு அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. ஒருத்தர் ஒப்படுவோம், இந்த வாசத்தையும் வாக்குதாரி அதிசயம் காணப்படணும்னு சொன்னீங்க மாதிரி ஏசப்பா. அந்த மாதிரி அதிசயம் காணப்படுங்க, ஒப்படுவோம் பார்த்துக்கோங்க. ஆசிரியர் ஏசன் வந்துக்கிறோம், நல்ல பிதா அப்படியே அமை நாமே ஆண்டவர் வந்துட்டாங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு ஏசப்பா நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா, சிறுமப்பட்டு இருக்கீங்களா, நீ ஏசப்ப உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறாங்க, அதாவது அடைக்கலமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் வந்து நெருக்கமாக இருக்கீங்களா, நீங்கள் இந்த போட்ட காலங்களில் நெருக்க எல்லா இதுலையும் நெருக்கமாக இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏசப்பா ஒரு தஞ்சமாக இருக்க போகிறாங்க, துணையாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு போயிட்டு வரேன், நான் இன்னொரு சந்திக்கிறேன் அன்றதை.